அரங்கேற்று காதையை தொடர்ந்து அந்திமாலை சிறப்பு செய்த காதை, அந்திமாலைப்பு செய்த காதையை தொடர்ந்து ரவிளவூர் எடுத்த காதை, மூன்று காதை. மூன்று கதையில் இருக்கிற செய்திகளை ஒன்றரை நேரத்தில் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. முடிகிற வரை நாம் சொல்லுவோம். இந்த சபைக்கு வருகின்றான். யார் வருகிறார் என்றால் அகத்தியர் வருகிறார். தம்மாமுனி அகத்தியன் இந்திரனுடைய வருகின்றான். செற்பேசக்கூடிய அந்த மகத்தானவரை இந்திரன் வரவேற்கிறான். வணங்கி வேற்றதற்கு பிறகு இந்திரலோகே ஊர்வசியினுடைய நடனம் பார்க்க வேண்டும். மன்னனுக்கு தாளாத விருப்பத்திறனுக்கு நல்ல மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இருக்க வேண்டும். காதுக்கும் கருக்கும் விருந்து வேண்டும், கண்களுக்கும் விருந்து வேண்டும் என்று இந்திரன் ஊர்வசியினுடைய நடன ஏற்பாடு செய்கிறார். ஊர்வசி ஆடக்கூடிய அரங்கத்திற்கு வந்து நாரதர் தான் வீணைகிறார். நாரதர் வீணைட்டுகிறார். ஊர்வசி நடனம் அரங்கத்திற்கு வந்து விட்டார். இந்திரனுடைய மகன் சயந்தனும் வந்து விட்டான். இந்திரன் சயந்தன் அந்த அரங்கத்திற்கு வந்து விட்டான். அந்த ஊர்வசி சயந்தனை பார்த்த உடனே அவளுக்கு ஆட்டவில்லை, ஆட முடியவில்லை. சயந்தனை பார்த்த பார்வையே சயந்தனிடத்திலே தன்னை கொடுத்து விட்டாள். அவளுடைய நடனம் அங்கே ஏற்றப்படவில்லை. சயந்தனும் அவளிடத்திலே தன் மனம் பறிகொடுத்து விட்டான். மனம் விகாரமாகி போய்விட்டது இந்திரன் மகன் சயந்தனுக்கும். ஆகவே இதை அகத்தியர் பார்த்தார், நாரத முனிவரும் பார்த்தார்கள். இந்த முனிவர்கள் என்ன செய்தார்கள்? சபித்து விட்டார்கள். எப்படி சபித்தார்கள் என்றால், இந்த நாளிலே நாட்டிய கலை ஒன்று பெறக்கூடிய நேரத்திலே மனவிகாரம் கொண்ட காரணத்தால் நாட்டிய கலைக்கு இந்த நாட்டிலே இழுக்கு ஏற்படக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நாட்டிய கலை புனிதமான கலை, அதனால் தான் நாட்டிய கலையினுடைய சிகரத்தை பல பேர் இந்த நாட்டில் திருமணம் உள்ளவில்லை. செய்து கொள்ளாமலே வாழ்க்கை இன்றைக்கு நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு புனிதமான கலை, இந்த கலையை அரங்கேற்று வந்த இந்திரனுடைய சபையிலே இந்திரனுடைய மகன் சயந்தன் ஊர்வசியிடத்திலே மனதை பறிகொடுத்து விகாரம் அங்கே ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் நாட்கலைக்கு இழுக்கை ஏற்படுத்துகிற நீங்கள் பூமியிலே பிறக்க கடவீர்களாக என்று சொல்லி முனிவர்களின் சபத்தால் தான் இந்த நாட்டிலே இந்திரனுடைய மகன் சந்தன் இந்த மண்ணில் வேணு என்கிற பெயரோடு பிறந்தான். ஒரு நாடகணிகையினுடைய மகள், நாடக கணிகையாக இந்த நாட்டே மாதவி பிறந்தாள். மாதவியினுடைய தாயாரின் பெயர் சித்திராபதி. ஆடல் பாடல் அழகு இந்த மூன்றும் குறைவில்லாம் இந்த நாட்டிலே வாடு வரலாறு படைத்தவள். அஞ்சு வயது குழந்தையாக இருக்கும் பொழுதே நாடகம் நாட்டியம் பயிலுவதற்கு போக ஏழாண்டு காலம் அவள் முறையாக பயிற்சி பெற்று பனிரெண்டாவது வயதில் வீர கடல் அணிந்திருக்கூடிய சோழமாமன்னனுடைய சபையிலே போய் நாட்டியத்தை அரங்கேறி நாட்டியம் அரங்கேற்றுவதன் மூலம் தனக்கு கிடைக்கிற எல்லா பெருமைகளும் சோழமாமன்னன் மூலமாக தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதி மாதவிக்கு இரண்டு வயதிலேயே ஏற்பட்டு விட்டது. ஏழாண்டு காலம் நாட்டி பயிற்சி பெற்று பனிரெண்டாவது வயதில் தன்னுடைய நாட்டியத்தை அரங்கேற்றுவதற்கு மன்னனுக்கு சோழ மன்னனுடைய சபைக்கு இந்த நாட்டிலே வருவதற்கு தீர்மானித்து விட்டாள் மாதவி என்கிறவள். பூங்கடிப்புல ஆடக்கூடிய அந்த மாதவி அதற்காகிவிட்டாள். ஆகவே மாதவியினுடைய நாட்டியம் நடக்க வந்தால் அதற்கு அரங்கம் வேண்டும். அரங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். சிற்ப கலையினுடைய எல்லா விதமான சாஸ்திரங்களையும் கற்று தெளிந்த பெருமக்கள் நாடக அரங்கம் எங்கே இருந்தால் நல்லது என்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த நாடக அரங்கத்தை நிர்மாணிப்பதற்கான முயற்சிகளில் சோழமாமன்னன் ஆணையினை ஏற்று ஏவலர்கள் எல்லா காரியத்திலும் ஈடுபடுகிறார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கருதினால் தென்பொதிகை, தென்பொதிகை எங்கே இருக்கிறது? திருநெல்வேலி தாண்டி தென்பொதிகை காட்டில் இருக்கக்கூடிய மூங்கில், அது ஒரு ஒரு கை அகம், ஒரு கை அகலத்திற்கு கணு இருக்க வேண்டும். அப்படி என்றால் ரொம்ப முற்றிய மூங்கில். ஒரு கை அகலத்திற்கு கணு உள்ள மூங்கிலை தென்பொதிகையிலே கொண்டு தென்பொதிகையிலே இருக்கக்கூடிய காட்டில் இருந்து வெட்டி கொண்டு வந்து எங்கே காவிரிப்பூம்பட்டினத்திற்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு மேடை அமைப்பதற்கு எவ்வளவு தூரம் சிரமப்படுகிறார்கள் பாருங்கள். தென்பொதிகைக்கு சென்று ஒரு சாண் அகலம் உள்ள கணுக்கள் நிரம்பி இருக்கிற மூங்கிலை வெட்டி கொண்டு வந்து அதை காவிரிப்பூம் பட்டினத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து அதற்கு பிறகு நல்ல ஆள் தோற்ற பொலி உள்ளவன், ஆசிரியர் பிரகாசம் மாதிரி நல்ல தோற்ற பொலி உள்ளவனாக இருக்கிற ஒரு பெரிய மனிதன்,
நல்ல எடுப்பான தோற்றம் மிடுக்கான நடை உள்ள ஒரு உயர்ந்த மனிதனை அழைத்து அவனுடைய பெருவிரல் அதுதான் அடையாளம். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. பெருவிரல் அடையாளம், உயர்ந்த மனிதனுடைய பெருவிரல் அடையாளம். அந்த பெருவிரல் அடையாளம் இருக்கிறது பாருங்கள், அந்த 24 அந்த பெருவிரல் அடையாளம் 24 அளவினதாக கொண்ட ஒரு கோல். அந்த கோலை இந்த கணு உள்ள மூங்கிலே 24 அளவினதாக உள்ள ஒரு அளவு ஒரு கோலை வெட்டி 8 கோல் நீளம், 7 கோல் அகலம், 4 கோல் உயரம் கொண்ட ஒரு நாடக மேடையை அங்கே நிர்மாணிக்கிறார்கள். அந்த மேடை நிர்மாணிக்கப்பட்டதற்கு பிறகு மேடைக்கு உள்ளே செல்லுவதற்கு ஒரு வாசல், மேடையிலே இருந்து வெளியே வருவதற்கு ஒரு வாசல். என்றைக்கு? 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னால். அதுதான் சிறப்பு. எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது? ஒரு மேடை அமைப்பதற்கு இவ்வளவு சிரமப்பட்டார்கள். மேடைக்கு போவதற்கு ஒரு வாசல், மேடையிலே இருந்து வெளியே வருவதற்கு ஒரு வாசல். ஆகவே இவ்வளவு உயரத்திலே மேடை போட்டதற்கு பிறகு உத்தரப்பலகைக்கும் கீழே போட்டிருக்கக்கூடிய பலகைக்கும் 4 கோல் வித்தியாசத்திலே அந்த தூண்களின் நிழல் மேடையை படியாமல் இருப்பதற்காக தூண்களின் உயரத்திற்கு நிலை விளக்குகளை நிர்மாணிக்கிறார்கள். விளக்கு இருந்தால் நிழல் படியாது. மின்சாரம் இல்லாத அந்த காலத்தில் இதை கண்டுபிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம். அந்த தூணில நிலைவுகளை நிர்மாணிக்கிறார்கள். விதானம் அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த துணிகளால் கட்டப்படுகிறது. மேடையை வெளியிலே இருந்து பார்த்தால் 4 வரணப்பூதங்களினுடைய சித்திரத்தை வரைந்து மேடையினுடைய முகப்பிலே வைத்திருக்கிறார்கள். மேடையினுடைய முகப்பிலே 4 வரணப்பூதங்கள் வைக்கப்பட்டு நல்ல அழகிய வேலைப்பாடு நிறைந்த முத்துக்கள் மேடைகளில் ஆங்காங்கே தொங்கவிடப்பட்டு அழகான மேடை வடிவமைக்கப்பட்டு விட்டது. அந்த மேடை அமைக்கப்பட்டதற்கு பிறகு பெரும் புகழ் பெற்ற மன்னன் அவனோடு சண்டைக்கு போகிறான். சோழ மன்னன் பெரும் புகழ் பெற்ற மன்னனோடு சண்டைக்கு போய் அந்த சண்டையிலே புறமுதுகு காட்டி ஓடி தோற்று போன மன்னனுடைய வெண்கற்ற குடையை பறித்து அந்த வெண்கற்ற குடையினுடைய கம்பை பழுதில்லாமல் அதை எடுத்து அந்த காம்பினுடைய நுனிகளில் முழுவதும் தங்கத்தை விரவி அதிலே சாமபூதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தங்க வேலைப்பாட்டால் அதை பொதித்து கணுக்கள் முழுவதும் இந்த நாட்டில் மணிகளால் நிரப்பி வெண்கற்ற குடையின் பழுதாத காம்பு பகுதியை இவ்வளவு அலங்காரம் செய்து அதைத்தான் அந்த சபையில் தலைக்கோலாக மன்னவனுடைய சபையில் வைக்கிறார்கள். வெண்கற்ற குடைக்கு எவ்வளவு மரியாதை இருந்ததோ அதை போல சோழமனுடைய சபையிலே இந்த தலைக்கோலுக்கு மரியாதை இருந்தது. இந்த தலைக்கோலுக்கு என்ன சிறப்பு என்றால் நாட்டிய அரங்கத்திலே வெற்றி கூடியவர்களுக்கு இந்த தலைக்கோலை பரிசாக கொடுக்கிற பழக்கம் இருந்தது. அடுத்த ஆண்டு வெற்றி பெற்றால் தலைக்கோல் இவர்களிடத்திலே இருந்து பார்த்து அவர்களிடத்திலே கொடுத்து விடுவார். இந்த விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு கோப்பை கொடுப்பார்கள். பாருங்கள், கோப்பை சுழந்து கொண்டே இருக்கும். மது அருந்தினால் அருந்தாவிட்டாலும் கோப்பை சுழந்து கொண்டேதான் இருக்கும். அந்த கோப்பை சுழற்கோப்பை மாதிரி தலைக்கோல் இந்த தடவை மாதவி என்றால் அடுத்த தடவை இன்னொருத்தி ஆடி இப்படி பெற்று விட்டாள் என்றால் தலைக்கோல் அவளுக்கு போயிடும். இப்படி சோழ மன்னனுடைய சபையில் உலகளா போற்றக்கூடிய தலைக்கோல் ஒன்று. இந்த தலைக்கோலுக்கு வந்தனைகள் வழிபாடுகள் எல்லாம் செய்து தலைக்கோலை அலங்கரித்து வைக்கிறார்கள். அந்த தலைக்கோலை பொற்குடங்களில் கொண்டு வந்த தண்ணீரால் அந்த தலைக்கோலை நீராட்டி மாலைகள் அணிவித்து நலம் தருகின்ற நல்ல நாளில் பட்டத்து யானைகள் பொற்பட்டமும் பொற்கூணும் கொண்டிருக்கின்ற பட்டத்து யானைகளினுடைய தும்பிக்கையில் கொண்டு போய் அந்த தலைக்கோல் கொடுப்பார்கள். அந்த அதை சுமந்து கொண்டு தேர்வலம் தேர் இருக்கக்கூடிய வீதிகள் முழுவதும் அந்த யானை வரும். அசன் மணிமுடி தரித்திருக்கக்கூடியவனும் எவ்வளவு சிறப்பான வாழ்க்கை. மணிமுடி தரித்திருக்கக்கூடிய மன்னவனும் ஐம்புழுவும் எண்பேர் ஆயவும் அப்படின்னா என்ன? அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும்
ஐம்பரும் குழுவும் எண்பேராயிரம் அவர்களும் அந்த ஆணையின் பின்னாலே நடந்து வருவார்கள். யானையின் பின்னால் வந்து பெரிய யானையினுடைய தும்பிக்கையில இருக்கும் இந்த தலைக்கும், அந்த அதுல ஒரு தேரும் அவருக்கு கூடையே ஊடு வரும். அந்த தேரின் உச்சியில யார் இருப்பார் என்றால் ஒரு தமிழவன் உட்கார்ந்திருப்பான். இந்த யானை இந்த தலைக்கோலை எல்லோரும் அந்த இடத்தில் ஊராக வந்து சேர்ந்ததற்கு பிறகு யாருடைய கையில் கொடுக்கும் என்றால் திலே இருந்து இருக்கிற கவிஞருடைய கையில் இந்த தலைக்கோலை. தமிழ் புலவனுக்கு அவ்வளவு மரியாதை. இப்பந்தான் பாவம் அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் இயல் கரவேல் ஈவது விளக்கேல் இருமல் வந்து சாகேல்ங்கிறது மாதிரி நிலம ஆயிப்போச்சு. அந்த கால தமிழ் கவிஞர்களுக்கு அவ்வளவு தேரின் மீது உட்கார்ந்து வருகிறான். மன்னவனே நடந்து வருகிறான், உட்கார்ந்திருக்கிறான் எங்கள் யானையின் தும்பிக்கையிலே இருக்கக்கூடிய தலைக்கோலை தேரிலே இருக்கக்கூடிய கவிஞனுடைய கையிலே தான் இந்த யானை கொடுத்து கண்கொள்ளா காட்சி. அந்த காட்சி தமிழ் கவிஞர்களுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் சங்ககாலம் என்கிற தங்கரத்தில் எங்கள் தமிழ் இலக்கியம் கொடிகட்டி பிறந்த காலத்தில் எங்கள் நாகரிகம் உலகமெல்லாம் போர் பேசப்பட்ட மெச்சப்பட்ட காலத்தில் கவிஞர்களே இந்த நாட்டில் முதல் இடத்தில் வைத்து கௌரவித்தார்கள். அதிகமான கொண்டைமானுக்கும் சண்டை, இன்றைக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியர்க்கும் சண்டை மூழுவது மாதிரி மேகம் இருக்கிறது. வெண்பிகரத்திலே இந்திய ராணுவம் எல்லா ராணுவர்களையும் வைத்துக் கொண்டு காவல் காத்து நிற்கிறார்கள். எந்த நேரம் வந்தாலும் யுத்தம் மூழலாம் என்ற அளவுக்கு இன்றைக்கு யுத்தபாயம் எல்லைப்புறத்திலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி ஒரு யுத்தம் பட்டு விடுமானால் அதன் மூலம் உலகத்திலே பேரழிவு வருவது ஆபத்திருக்கிறது. தலைநகர் கூட இந்த நாட்டிலே தகர்ந்து என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இன்றைக்கு அகில சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அணு ஆயுத நாடு என் தகுதியை இந்தியாவும் பாசாரும் பெற்றுவிட்ட சூழலில் இனிமேல் அப்படி ஒரு யுத்தம் தப்பட வேண்டும், உலகத்தில் அமைதி நிலவப்பட வேண்டும் என்று எல்லா அமைதியையும் உலகத்திலே கெடுத்தியவான் அமெரிக்கா. இந்த நாட்டிலே ஜார்ஜ் புஷ் என்ற அந்த தேசத்தினுடைய அதிபதி இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் இவர்களோடு தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். யுத்தத்தை தவிர்த்துக் கொள்ளல் என்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து சம்பந்த பிரதமர்களை சந்தித்து பேசுகிறார். ஆக ஒரு யுத்தம் வந்து அதென்றால் அந்த யுத்தத்தை தடுப்பதற்கு அந்த யுத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்கு வல்லரசுகள் இந்த நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்துகிற காலகட்டத்திலே யுத்தம் வந்துவிட்டதென்றால் அந்த யுத்தத்தை தவிர்த்துக் கொள்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அன்றைக்கு யார் போனார் என்றால் தமிழ் கவிஞர்கள் போனார்கள். அவ்வளவு மரியாதை. அதிகமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டை பேசப்படி யார் கிழவி நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் சண்டை. ரெண்டு பேரும் சோழ மன்னர்கள். அவர்களுக்குள்ளே சமாதானத்தை செய்விக்க போகிறவன் யார்? இந்த நாட்டில் கோவூர்களார். அவன் இந்த நாட்டில் பிசுராந்தையார் என்று சொல்லி ஒரு புலவன். அவன் கோப்பெருஞ்சோழனை காதலிக்கிறான். கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரும் ஒருவருக்கொருவர் சந்தித்ததில்லை, பேசியதில்லை. உணர்ச்சி பழகுதல் வேண்டாமாம், உணர்ச்சிதான் நட்பம் கிளமை தரும் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே மாறி மாறி ரெண்டு பேரும் அவர்களை நேசிக்கிறார்கள். அந்த கோப்பெருஞ்சோழன் ஒரு நாள் இறந்து போனான் என்ற செய்தி கேட்டால் தானும் வடக்கிருந்து உயிர் விடுவேன் என்று இந்த நாட்டில் உயிர் விடுகின்றான் பிசுராந்தையார் என்று சொல்லக்கூடிய புலவன். அப்படி இந்த நாட்டில் புலவர்கள் மதிக்கப்பட்டார்கள். அண்ணனுடைய மகுடத்தை தம்பி பறித்துக் கொண்டு அண்ணனை காட்டுக்கு அனுப்பி சிறைக்கு அனுப்பிவிட்டான். ஒரு புலவனுக்கு கடுமையான வறுமை காரணமாக மன்னவனை தேடி போனால் என்ன வேண்டுமென்றாலும் கிடைக்கும் என்று கருதப்பட்ட காலகட்டத்திலே மன்னவன் காட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டான். கராக்கரகத்திற்கு அனுப்பப்பட்டவன் என்று செய்தி கேட்டு காட்டுக்கு போய் கராக்கரகத்தில் அடைப்பட்டு கிடந்த மன்னவனாக இருந்த அந்த குமணனிடத்திலே போய் எனக்கு ரொம்ப வறுமை, எனக்கு பசியாக இருக்கிறது, நீ எனக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று உன்னிடத்திலே கேட்க வந்தேன். உன் நிலைமை இப்படி மோசமாகிவிட்டதே, மணிமுடியெல்லாம் இழந்தல்லவா நீ இருக்கிறாய், உன்னால் எனக்கு இப்பொழுது உதவ முடியுமா என்று கேட்ட பொழுது மணிமுடியை இழந்த அந்த குமணன் என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமகன் சொன்னான், என் தம்பி என்னை கைது செய்து கராக்கிரகத்தில் அடைத்துவிட்டு என்னை காணாமல் செய்துவிட்டு என் தலையை வெட்டி கொண்டு வரக்கூடியவர்களுக்கு 10,000 பொற்காசுகள் பரிசு தருவதாக அறிவித்திருக்கிறான். அப்படி 10,000 பொற்காசுகள் கிடைக்கும் என்கிற நிலைமை உத்தரவாதம் உண்டு என்றால் புலவர் பெருமானே உன்னுடைய வறுமையை தீர்ப்பதற்கு என் தலையை வெட்டி கொண்டு போய் என் தம்பியில் கொடுத்ததை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்டில் புலவர்களுக்கு ஒரு மரியாதை ராஜ மரியாதை அந்த காலத்தில் இருந்தது. அதனால் தான் தேரிலே உட்கார வைத்திருக்கிறார்கள். தலைக்கோல் யானையின் தும்பிக்கையில
தேரின் உச்சியில எங்கள் தமிழ் கவிஞன், தமிழ் கவிஞனிடத்திலே அந்த தலை கோலை அந்த யானை கொடுக்கிறது. சங்குகள் எல்லாம் முழங்குகின்றன, முரசுகள் எல்லாம் ஒலிக்கின்றன. ஒரே நேரத்தில் எல்லா விதமான இசை கருவிகளும் அந்த நேரத்திலே எழுப்பப்படுகிறது. அப்படி எழுப்பப்படுகிற காட்சியை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகவும் காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருந்தது என்று இளங்கோவடிகள் பேசுகிறார். தத்தம் தகுதிக்கேற்ப மன்னர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து விட்டார்கள். அதில் ஒவ்வொரு நாற்காலியிலும் எழுதப்பட்டிருக்கிறது சேர நாட்டு மன்னன். இப்பவுமே எழுதுகிறாங்களே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், போக்குவரத்து சேர்ல போட்டுருவோம், மாறி மாறி உட்கார்ந்து ஏன்னா மாறி மாறி உட்கார்ந்துருவான். இப்படி போட்டாலும் சரியா உட்காராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் புரோட்டோகால் மாறி உட்கார்ந்துருவாங்க. இப்படி இவங்க மாறக்கூடாதுங்கிறதுக்கத்தான் இதுல பிரைம் மினிஸ்டர், இதுல ஜனாதிபதி, இதுல ஹோம் மினிஸ்டர், இதுல எட்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நாற்காலியிலேயே பெயர் போட்டுருது. இல்லைன்னா அவங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிடுவாங்க. இவ்வளவு படித்த காலத்திலேயே இப்படி ஒரு முறையை பின்பற்ற வேண்டிய நிலைமை இருக்குன்னா அந்த காலத்தில் உலக நாட்டு மன்னர்கள் எல்லாம் வந்திருக்கான் மாதவியினுடைய நாட்டியத்தை அரங்கேற்றத்தை பார்க்கறதுக்கு. இந்த நாட்டு மன்னனுக்கு இந்த சேர் அப்படின்னு சொல்லி நாற்காலியில எல்லாருக்கும் வரிசையா பேர் போட்டு உட்கார வச்சிருக்கு. எல்லாரும் வந்து உட்கார்ந்து விட்டார்கள். இசை கருவிகளை இசைக்கக்கூடியவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடாது, இசை கருவிகளை நின்று கொண்டு இசைக்கணும். அவர்கள் எங்கெங்கே நிற்க வேண்டுமோ அங்கெங்கே அவர்கள் நிறுத்தப்பட்டு விட்டார்கள். அரங்கேற வேண்டிய மாதவி அரங்கிலே வலக்காலை முன்வைத்து வருகிறார். இந்த வலக்கால் இடக்கால் இப்படிலாம் பார்க்கணுமான்னு கேட்டால் இது ஒரு மரபுதான். இப்போ பகுத்தறிவுவாதிகள் என்று பேசக்கூடிய பகுத்தறிவு பண்பாளர்கள், பகுத்தறிவுக்கு முரணானவன் அல்ல நான், என்ன வலது கால் என்ன இடது கால் வச்ச அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது ஒரு பழக்கம், அப்படியே இருந்துட்டு போடுமே. இதனால என்ன கெட்டு போகும்? அப்பாவை அப்பான்னு கூப்பிடுக்கிறோம், அம்மாவை அம்மானு கூப்பிடுக்கிறோம். அம்மாவை அப்பான்னு கூப்பிட்டார்னா, அப்பாவை அம்மான்னு கூப்பிட்டாருன்னா ஒன்றும் தப்பு இல்லை. இது ஒரு மரபு. சில மரபுகள் அது நல்லவையாக இருக்குமானால் அதில் பின்பற்றுவதில் ஒன்றும் இடைஞ்சல் இல்லை. அதற்காக இந்த நாட்டில் முற்றிலும் மூட நம்பிக்கைகளையே பிடிச்சிக்கிட்டு தொங்கணும் வேண்டும்னெல்லாம் கிடையாது. இந்த நாட்டில் பகுத்தறிவு பெய்த வலது கால் இடது காலை வச்சா என்னென்னு வேணும்னே இடது காலை வைக்கக்கூடாது, இடறி விழுந்துரும். வலது கால் வைப்பதற்கு தான் வசதி, இந்த வலது காலை வைக்கிறது தான் வசதி. இதுதான் முன்னாடி போய் நிற்கும் இந்த வலது கால். அதுக்கு தான் இந்த வலது காலை எடுத்து வைக்கிற பழக்கம் இருந்தது. இப்போ இந்த இலையில அந்த இலையினுடைய வெட்டப்பட்ட பாகம் வலது பக்கமும் இலையினுடைய தும்பு இடது பக்கமும் ஏன் போட்டான்? அது ஒன்றும் சடங்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. இலையினுடைய வெட்டப்பட்ட பாகம் வலது பக்கம் போட்டு இடது பக்கம் தும்பு வந்து இடது பக்கம் இருப்பது என்னன்னு சொன்னால், சோறு வந்து அடர்த்தியானது, சோரை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுக்குவன் சிலவன் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் வந்து உட்கார்ந்துருப்பான், அவனுக்கும் அந்த இலை அந்த நேரத்தில் தாக்கு பிடிக்கும். இந்த அந்த தும்பு பக்கம் வலது பக்கம்னு வச்சுருக்க, இலையும் கிழிஞ்சு அவனும் கிழிஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்டது மாதிரி இருக்காது. இந்த வலது பக்கம் அடர்த்தியாக இருக்கும், கடினமான பகுதி வலது பக்கம். அதனால தான் வலது பக்கத்தில் இலை வெட்டப்பட்ட பகுதியை வலது பக்கம் போடுறது. வெட்டப்பட்ட பகுதியை வலது பக்கம் போட்டு சாப்பிடுவதும் வலது காலை எடுத்து வைப்பது வசதி கருதி தான். அதற்காக மூட நம்பிக்கைன்னெல்லாம் அது பேசியிருக்கூடாது. பெரியார் கடலூர் தேவனாம்பட்டி கல்லூரியில பேசி கொண்டிருக்கிறார், காலுக்கு மேல கால் போட்டு மாணவன் உட்கார்ந்துருக்கான், பெரியார் பேச்சை கேட்டுட்டு இருக்கான். பெரியாருக்கு பின்னாடி அவருடைய தளபதி வீரமணி நின்று கொண்டிருக்கிறார், கல்லூரியினுடைய முதல்வர் பக்கத்தில் இருக்கிறார், அண்ணன் தட்சிணாமூர்த்தி இருக்கிறது மாதிரி பெரியார் நல்ல பேசிக்கிட்டு இருக்கிறார், மாணவர்கள் கேட்டுட்டு இருக்கான், காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். வீரமணி பின்னாடி நின்று மாணவர்களை பார்த்து இப்படி சொன்னார், காலை கீழே எடுங்க, காலை கீழே போடுங்கன்னார். பெரியாருக்கு பேச்சுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு விட்டது, பெரியாருக்கு பேச்சு தடை ஏற்பட்டு விட்டது. பின்னாடி நின்று வீரமணியை கல்லூரி முதல்வர் தான் சொல்லுகிறார், காலை கீழே போடுங்க, காலை கீழே போடுங்கன்னு சைகை காமிச்சு உச்சி கொட்டுறார். அப்போது பெரியார் தான் சொன்னார், நான் நல்லா பேசிட்டு இருக்கேன், மாணவர்கள் நல்லா கேட்டுட்டு இருக்கான், அது எவன்டா பின்னாடி நின்று சத்தம் போடுறதுன்னு கேட்டார். பெரியார் எல்லாரையும் வாடா போடுறதுன்னு சொல்லுவார். அப்படி கூப்பிடுறதுக்கு ஒரு அனுமதி பெற்ற ஒரு லைசன்ஸ் ஹோல்டர் பெரியார் மட்டும்தான். அவர் கேட்டார், எவன்டா நான் நல்லா பேசிட்டு இருக்கேன், பின்னாடி நின்று எவன்டா சத்தம் போடுறதுன்னு கேட்டார். அந்தால வீரமணி அவருக்கு காதோட காது சேர்ந்து ஒன்றும் இல்லை, கல்லூரி முதல்வர் தான், அவன் ஏன்டா இப்படி பண்ணுறான், சேட்டை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டார் பெரியார். ஒண்ணும் இல்ல, காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் மாணவர்கள், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, வாழுகிற காலத்திலேயே வரலாறு படைத்த பெரியாரில் பெரியார் நீங்கள்,
நீங்க பேசிட்டு இருக்கும் இந்த சின்ன வயசு 18 வயசு 19 வயசு மாணவர்கள் காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கலாமா, உங்களை அவமரியாதை செய்வதாகாதா அப்படின்னு சொல்லி அவரு கல்லூரி முதல்வர் மாணவர்களை காலை எடுக்க சொல்றார். அப்பந்தான் பெரியார் சொன்னார், அவன் காலை அவன் காலுக்கு மேல வசதியா போட்டிருக்கான், அது எப்படி என்ன அவமரியாதை செய்வதாகும், அவன் காலை என் காலுக்கு மேல போட்டாதானடா அவமரியாதை. அதனால இந்த வசதி தான், வலது கால் என்பது வசதி, அவன் வசதியா உட்கார்ந்திருக்கான், இது எப்படி அவமரியாதைன்னு கேட்டார் பெரியார். இயல்பா சிந்திச்சான் பெரியார், வலது காலை எடுத்து வைத்து நாடக அரங்கத்திலே ஆட பிறந்த மாதவி எடுத்து காலை எடுத்து வைத்து விட்டாள், வலது பக்கம் போய் நின்றாள், ஆடி பழக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நாடக கணிகைகள் அரங்கின் இடது பக்கம் வந்து நின்றார்கள், வலது பக்கம் மாதவி வந்து நின்றாள். அந்த ஆடி ஆடி முடித்து ஓய்வு பெற்ற அவர்களும் கண்ணகியும் சேர்ந்து அந்த அரங்கத்தில் நன்மை பெருகவும் தீமை விலகவும் ஓரற்று வாரம் ஈரற்று வாரம் என்கிற தெய்வ பாடல்கள் இரண்டை முறையாக பாடினார்கள். பாடி முடித்ததற்கு பிறகு இறுதியிலே அங்கிருந்த எல்லா இசைக்கருவிகளும் ஒரே நேரத்தில் ஒலித்தன. இதற்கு பேர் தான் சிம்பொனி. சிம்பொனின்னா வேற ஒண்ணும் கிடையாது, எல்லா இசைக்கருவிகளும் ஒரே நேரத்தில் இசைக்க வேண்டும். ஒரே நேரத்தில் இசைக்கிற பொழுது ஒரே ஒரு நேரத்தில் வந்த சத்தம் ஒலி அடுத்து வருகிற பொழுது அந்த ஒலி கேட்கக்கூடாது. நூற்றுக்கு மேற்பட்ட இசைக்கருவிகள் ஒரே நேரத்தில் இசைக்கும், ஒரே நேரத்தில் இசைக்கிற பொழுது ஒரு நேரத்தில் நாம் கேட்ட ஒலி இன்னொரு நேரத்தில் கேட்காமல் அந்த இசைக்கருவிகள் ஒலி எழுப்ப வேண்டும். இது அந்த இப்போது சிம்பொனி என்கிறார்கள். இத 2000 வருடத்திற்கு முன்னால் எங்கள் மாதவி நாட்டிய அரங்கேற்றம் நடத்தும் பொழுது இசைத்தார்கள். இதெல்லாம் படிக்கிற பொழுது எப்படி வாழ்ந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைன்னு நினைச்சு தான் மெய்மறந்து போகிறோம், வேற ஒண்ணும் இல்லை. குழல் குழல் இசையை ஒட்டி யாழ் இசை எழும்புகிறது, யாழ் இசையை ஒட்டி முழவு ஒலிக்கிறது, முழவு இசையை ஒட்டி தன்னுமை ஒலிக்கிறது. இதெல்லாம் இசைக்கருவிகள். தன்னுமையை ஒட்டி ஆமாந்திரிகை என்கிற இசைக்கருவி ஒலி எழுப்புகிறது. மாதவி பொன் மயிலாள் எல்லா கருவிகளும் ஒன்று கூடி இசை ஒலிக்கும் பொழுது நாடக அரங்கத்தில் காட்சி தருகிறாள். 12 வயது, ஆடல் பாடல் அழகில் அவளை வெல்ல யாரும் இல்லை. ஒரு தாளத்திற்கு 2 பற்றாக 11 பற்றாலே தேசி கூத்து என்கிற கூத்தை முதல்ல ஆடின. அப்படியெல்லாம் ஆடுவதற்கு இப்ப ஆள் இல்லை. இப்ப அவன் பாட்டுக்கு ஆடுறான், அவன் பாட்டுக்கு அடிக்கிறான். ஒரே ஆட்டம் ஒரே கூத்து, இதுல ஒழுங்கும் கிடையாது முறையும் கிடையாது. இப்ப பயிற்சி சினிமாவுக்கு பாட்டு எழுதுகிறவனுக்கு ஒன்னும் சிரமம் கிடையாது, ஏன்னா அந்த சத்தத்தில் அவன் என்ன வேணும்னாலும் எழுதுவான், என்ன எழுதினாலும் இப்ப பாட்டாகிடும். என்ன கருத்த கோழிதான் வறுத்து வச்சிருக்குதான் குமரிதான் அப்படி என்னெல்லாமோ எழுதுவான், எப்படி வேணும்னாலும் எழுதிடலாம், எப்படி வேணும்னாலும் அடிச்சிடலாம்ங்கிறது இல்ல. அவ பாதவி ஒரு தாளத்திற்கு 2 பற்றாக 11 பற்றாலே தேசி கூத்தை நிகழ்த்தி முடித்தாள். ஆலாபனை பின்னர் மங்களப்பண்ணான பாலைப்பண்ணை ஆலாபனை செய்து மங்கள சொல்லினை உடையதாய் நாலு உறுப்பும் குறைபாடில்லாத பாட்டுக்கு சொற்படுத்தியும் இசைப்படுத்தியும் பாட்டும் கொட்டும் கூத்தும் நிகழ்த்தினாள். பாட்டும் கொட்டும் கூத்தும் ஒரே நேரத்தில் மாதவி நிகழ்த்தி காட்டினாள். பின்னர் 3 ஒத்துடைய மட்டத்திலே எடுத்து ஓரத்துடைய ஏகதாளத்திலே முடித்து அழகிய மண்டில தேசிய கூத்தெல்லாம் ஆடி முடித்து கடைசியிலே ரெட்டிப்புக்கு ரெட்டியாக ஆடி
மட்டதாளம் முதலாக ஏகதாளம் ஈராக எல்லா ஆடல்களையும் ஆடி முடித்தாள். ஒரு கோடி பறவைகள் வானத்தில் பிறந்தால் எப்படி ஆரவாரம் எழுமோ அது மாதிரி மாதவியினுடைய நாடகத்தை நாட்டியத்தை பார்த்து கொண்டிருந்தவருடைய மக்கள் மத்தியில் ஆரவாரம். கீழே இறங்கி வந்தால் மாலை பரிசாக கொடுத்தான் மன்னன், வீரக்கடல் அணிந்த சோழ மன்னன். இந்த தலைக்கோல் பட்டம் கோப்பை பட்டத்தையும் பரிசாக கொடுத்தான். முதன் முதலாக நாடக அரங்கேற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு சோழ நாட்டு விதிப்படி 1008 பொற்காசு பரிசாக கொடுக்கும். 1008 ஒரு கிராம் 500 ரூபாய். 1008 பொற்காசு மாதவிக்கு பரிசாக கிடைச்சு. மாதவியினுடைய அம்மா சித்ராபதி, சித்ராபதியினுடைய தோழி கூனி. கம்பராமாயணத்திலும் ஒரு கூனி, சிலப்பதிகாரத்திலும் ஒரு கூனி வர்ற. இந்த கூனி என்ன செய்கிறாள், இந்த மாலையை எடுத்துக்கொண்டு விற்க சொல்லுகிறாள் சித்ராபதி. விற்க கொண்டு போ, இதை வித்து ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. சிலப்பதிகாரத்தில் என்ன சிறப்பு தெரியுமா, சிலம்பு யாழ் மாலை எல்லாம் விற்க போற இடத்துலயும் வாங்க போற இடத்துலயும் வர்ற தகராறு தான் கதையாகி போச்சு. இதுதானே நம்ம வாழ்க்கை, இதுதானே நம்முடைய இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை. இதை கொண்டு விற்கிறதுக்கு போயிட்டா கூனி. அவ என்ன செய்கிறா, செல்வ வளம் உள்ள இளைஞர்கள் எந்த வீதிக்கு வருகிறார்களோ அந்த இடத்துல போய் நிற்கிறார். ஒண்ணுமில்லாதவ வாழ்கிற ஊர்ல போய் நின்னதுக்கு, செல்வ வளம் உள்ள இளைஞர்கள் எந்த இடத்திலே வளம் வருவார்களோ அந்த இடத்திலே கூனி கொண்டு போய் மாலையை விற்பதற்காக நிற்கிறாள். மாலையை விற்கும் பொழுதே அறிவித்து விடுகிறாள், இந்த மாலையை யார் வாங்குகிறார்களோ அந்த மாலையை வாங்குகிறவர்களுக்கு மாதவியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அங்கீகாரம் உரிமை கிடைத்துவிடும் என்று அறிவிக்கிறாள். மாலையை நம்முடைய கோவலன் வாங்கிட்டான். அப்ப அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன், நம்ம இடத்துலயும் இவ்வளவு வசதி உள்ளவன் இருந்தா பண்ணிடுவான். இப்ப நிறைய பேரு வசதி இல்லாமத்தான் அது அப்படியெல்லாம் நினைக்கான், வசதி இல்லை. கோவலனுக்கு அவ்வளவு செல்வ செழிப்பு, 1008 பொண்ணு, 1008 பொற்க களைஞ்சு பொண்ணு உள்ள மாலைய விலை கொடுத்து ஒரு நிமிடத்தில் வாங்கணும்னா பேங்குக்கு போவாம, லோன் கேட்காம, கைமாத்து வாங்காம, அங்கும் இங்கும் அலையாம, வீட்டுக்கு போகாம, அப்போ கையிலேயே இவ்வளவு கேஷ் வச்சிருக்கான், பெரிய கோடீஸ்வரன். ஆமா, ரிசர்வ் பேங்க் எல்லாம் பிச்சை வாங்கினவன். 1008 பொன் கழிச்ச செல்வ இளைஞர்கள் உழவக்கூடிய வீதியில முன்பின் பார்க்காம வாணுமா, மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிடலாம்னு சொன்ன உடனே ரூபா கொடுத்து வாங்கணும்னா எவ்வளவு கேஷ் அவன் கையில வச்சிருக்கான். உடனே வாங்கிட்டான், வாங்கி கூனி உடனே கூட்டிட்டு போயிட்டான். கூனி கூட்டிட்டு போய் மாதவியிட்ட கொண்டு விட்டுட்டா. அங்க மாதவியும் கோவலனும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கதையின் திருப்ப இங்க வந்துட்டு இளங்கோவடிகள் சொல்லுகிறார், விடுதல் அறியா விருப்பினன் ஆனான். மாதவியிட்ட போய் விட முடியல, விடுதல் அறியா விருப்பினன் ஆனான். வடுநீங்கி சிறப்பின் தன் மனையகம் மறந்து. வடுநீங்கி சிறப்பு, குற்றமில்லாத சிறப்புள்ள, குற்றமே இல்லாத தன்னுடைய கண்ணகியோடு வாழ்ந்த அந்த மனையகத்தை மறந்தான். விடுதல் அறியாத விருப்பம், விடுபட முடியாத விருப்பத்திற்குரியவனாக மாதவியோடு மயங்கி கிடக்கின்றான் கோவலன். இதுதான் அரங்கேற்றுக்காதை. இதுல யாழ் ஆசிரியன், குழல் ஆசிரியன், தண்ணுமை ஆசிரியன் இவர்களையெல்லாம் பற்றி பேசினால் நாம் பேசலாம், நீங்க கேட்க முடியாது.